இன்னைக்கு நம்மட்ட நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான அஞ்சு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்கட் வச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு பிஸ்கட்டை வச்சு நீங்க ஐஸ்கிரீம் தயாரிக்க போறோம். பிஸ்கட் வச்சு அப்புறம் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதான் இன்னைக்கு ஒரு வீடியோவே. அதுக்காக நம்மட்ட என்னென்ன பிஸ்கட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கட் இருக்கு, மில்க் பிக்கிஸ் இருக்கு, குட் டே பிஸ்கட் இருக்கு, பேரி கோல்ட் இருக்கு. அது மட்டும் கிடையாது, சன்ஃபிஸ்டோட போன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல பிஸ்கட் இருக்கு. சரி, இதை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பருப்பு கடற கம்பு இருக்கு பாத்தீங்கன்னா, ஆமா, இதை எடுத்துட்டு பிஸ்கட் மேல டப்பு டப்புன்னு அடிக்கணும். முதல்ல எந்த பிஸ்கட் நம்ம செய்ய ரெடி பண்ண ஆரம்பம்? ஃபர்ஸ்ட் ஓரியோ தான். ஓரியோ ஓரியோ ரெடி பண்ணுவோமா? பிஸ்கட் உடைங்க, மெதுவா அடிக்க பாருங்க, பேப்பர் உடைச்சு புரியுங்க போல. பிஸ்கட் வந்து தூளாக்குற மாதிரி அடிங்க, தூளாக்குங்க, தூளு தூளு. வேற லெவல்ல இருக்கு. ஓகே, அடுத்தது குட்டை வெட்டிடலாமா? சூப்பர் பா, செம்ம, அவ்வளவுதான், சூப்பர். ஓகே, ஃபைனலா சன் பீஸ் பவுன்ஸ கட் பண்றோம். சோட் ஐஸ்கிரீம் இது ஏரியாக்குனா உங்க ஊரு உள்ள பயங்கர பாக்கு bro. பாத்தீங்களா? இப்பயா அப்ப இந்த ஐஸ்கிரீம் தான் வேற லெவல்ல வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப செகண்ட் ஸ்டெப் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு தேர்ட் ஸ்டெப் போலாமா? ஓகே, தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பிஸ்கட் குள்ளேயும் பாலை ஊத்துறோம். பாலை ஊத்துனதுக்கு அப்புறம் அதை ஐஸ் குச்சி சொருகுறோம். முடிச்சு அதோட எஸ் பைலமா? ஓகே, பாலை ஊத்திடலாமா? ஊத்திடலாம். போது போது, செம்ம செம்ம, பயங்கரம், சூப்பர் அப்பே. ஓரியோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பையாவே நம்ம மில்க் ஊத்துறோம். ஊத்திடலாம். மில்க் பிக்கிஸ்ல ஆல்ரெடி மில்க் இருக்குங்க, பிஸ்கட்ல எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்றோம்னா ஆட் பண்றீங்களா? அங்க வாருங்க, செம்ம செம்ம, சூப்பர். ஆ, போதுமா? போதும் போதும். நடுல சொல்லுங்க, சூப்பர். நெக்ஸ்ட் குட்டைல மில்க் ஊத்துறோம். குட்டை மில்க், யா சூப்பர்ங்க. பாத்து பையா பையா, கே சேரலமா? சரியில, பாத்து பையா, சூப்பர். வேற லெவல். லாஸ்டா சன்ஃபிஸ்டோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பவுன்ஸ்ல ஊத்த போறோம். நாளைக்கு பாத்துருவோம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் டேஸ்ட் பண்றோம். ஐஸ்கிரீம்
ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் செம்மையா வந்திருக்கேப்பா. இப்ப டேஸ்ட் பண்ணிடலாமா? அப்பா பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ, வாய்ப்பு இல்ல ப்ரோ. அப்படியா? செம்ம டேஸ்ட். நீ வேண்டா வாங்கி சாப்பிடுறியா? முந்திரி பருப்பு வாடை அடிக்குது, எப்படி இருக்கு? வாய்ப்பே இல்ல. செம்மையா இருக்கு ப்ரோ. நீ வேற இது வித்தியாசமான டேஸ்டா இருக்கு ப்ரோ. எங்கல்லாம் இருக்கு ப்ரோ? செம்மையா இருக்கு. அடுத்த வந்து திண்டு முடிச்சாடி நாக்குல அந்த டேஸ்ட் வரும் பாத்தீங்களா? ஆமா, அந்த கடைசி டேஸ்ட் அது வேற லெவல்ல இருக்கு. ஓகே, ஃபைல்ல நம்ம ஓரியோ ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ண போறோம். இதுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஓரியோ வேற லெவல்ல இருக்குங்க. உண்மையா இருக்கு ஓரியோ. அமேசிங். சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நம்ம அஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சோம். யார் யாருக்கு எது ஃபேவரட்ன்றத பத்தி சொல்லலாமா? எனக்கு வந்து ஓரியோ தான் பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. ஓ மை காட், எனக்கு ஓரியோ தான் பிடிச்சிருந்துச்சு. அப்பாக்கு எனக்கு முந்திரி பருப்பு ஐஸ். குட் ஐஸ்கிரீம். என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது அந்த முந்திரி பருப்பு தான் பா. குட்டே தான் இருக்கு. அது உண்மையா வாட்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த டேஸ்ட் இன்னும் நாக்குல இருக்கு. அந்த கடைசி டேஸ்ட் அது வேற லெவல்ல இருக்கு. சோ நம்மளோட கணக்கெடுப்பின் படி பார்த்தீனா ரெண்டு பேர் ஓரியோ, ரெண்டு பேர் குட். எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற பண்ணுங்க. அனுப்பும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.